ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் வச்சு எப்படி ஒரு கேக் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. என்கிட்ட கேக் டின் இல்லை, நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், நல்லா ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் வருங்க. இது ரொம்பவுமே சூப்பராக செய்யலாம், ஈஸியாகவும் செய்யலாங்க. பிகினர்ஸ் கூட இதை செஞ்சு பார்க்கலாம். நான் ரெண்டு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். 10 ருபீஸ் தான், ரெண்டுமே 20 ருபீஸ் தாங்க. இப்போ அதை கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம், பவுலில் மாற்றிக்கலாங்க. இதோட நாம் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மில்க் அப்படியே ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் கொடுக்காதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரேடியாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும், அப்போ நமக்கு அந்த கேக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தாங்க இதுக்கு தேவை. இந்த கேக்குக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சூப்பராகவும் செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் வரணுங்க. இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து பேக்கிங் சோடா 1 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, அளவாக சேர்த்துக்கணும் பேக்கிங் சோடா. இப்போ நம்ம அந்த டின் இந்த கப்பில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதை நம்ம வந்து ஓவன் இருந்தால் வைக்கலாம், அது இல்லாத என்கிட்ட இல்லை. அதனால் நான் இட்லி குப்பரையில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேங்க. இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு வளையம் போட்டுக்கலாம். தண்ணி ஹீட் ஆனோடனே நம்ம அந்த கேக்கு ஊற்றி வச்சுருக்கதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு அதை மூடி வச்சுக்கலாம். மூடாமல் ஓப்பனாக வைக்கக்கூடாது, ஏன்னா ஆவியில் அந்த தண்ணியெல்லாம் ஸ்வெட் ஆகி அதில் விழுங்க. நல்லா ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். இப்போ இட்லி குப்பரையே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இது வெந்திருக்கான்ட்டு. இப்போ வெளியில் எடுத்தாச்சுங்க, பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே எம்மியாக இருக்குது, அழகாக இருக்குது. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுக்கு ஒன்றுமே நம்ம யூஸ் பண்ணல, வெறும் மில்க்கு, சுகர், அப்புறம் பேக்கிங் சோடா, அவ்வளோதாங்க. ரொம்பவுமே சிம்பிளாக சூப்பராக செஞ்சிட்டோம். நான் மேலே பாதாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூவி விட்டுக்கிறேன். நீங்கள் வேறு எதாவது நட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. நம்ம கேக் போய் கடையில் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக 20 ரூபா தான். அதில் இவ்வளோ அருமையான கேக் கிடச்சிருக்கு பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் அழகாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் கூட உடையலை, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க.
ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.